இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு வழியா வந்து எழில் அமிர்தா பிரச்சனைக்கு அடுத்த ஒரு கட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அமிர்தாவுடைய மாமனார் மாமியாருக்கு விஷயமெல்லாம் தெரிஞ்சு எழிலே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு. ஒரு மாதிரி நிம்மதியும் அடைஞ்சிட்டாரு. ஸோ எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப்லாம் எந்த சீரியல்லையும் கொண்டு போறது இல்லை. முதல் நாள் ஒரு விஷயம்னா அடுத்த நாள் வந்து கம்ப்ளீட்டா வேற விஷயம் சம்மந்தமே இல்லாம தான் கொண்டு போக போறாங்க அப்படின்னு தான் தெரியும் நமக்கு. அதுல முக்கியமா இருக்க போறது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, பாக்கியாவுக்கும் கோபிக்கும் இடையில இருக்கிற அந்த குட்டி குட்டி பிரச்சனைகள் எல்லாம் வெறியறது ஒரு பக்கம். அதை விட இன்னொரு பக்கம் கோபிக்கு ராதிகாவோட வீட்டுல இருந்து வரக்கூடிய பிரஷர்னால அவர் என்ன பண்ணலாம், எப்படி இந்த வீட்டை விட்டு போய் எப்படி அங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல தெரியாம திருட்டு கல்யாணம் மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது. ராதிகாட்ட வந்து இதை பத்தி பேசுறது, ராதிகா அப்போ எதுவுமே பேசாம உள்ள போயிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு ஆசை இருக்கு மனசுல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சோ அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவில் பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போகும் பொழுது இந்த விஷயம்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க, அவங்களே வந்து நீ என்ன இந்த சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ என்ன வேணாங்கிறது நானே சொல்றேன் நீ வேணாம் அப்படின்னு போனா சூப்பரா இருக்கும். நடக்குமா நடக்காதாங்கிறத பார்க்கலாம். நீங்க பாக்கியலட்சுமி சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.